ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜிஸ் குக்கிங் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மத்தி மீன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் மத்தி மீன்னால் பார்த்தீங்கன்னா கவலை மீன் கொடுன்னு சொல்லுவாங்க நார்மலாக ஒரு புளி குழம்பில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மீன் போட்டாலுமே வந்து அதுக்கு உண்டான டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும் ஆனால் இந்த மத்தி மீனோ இல்லை இந்த அதாவது கவலை மீன் சொல்லுவாங்கள்ல இந்த போட்டால் பார்த்திங்கன்னா அந்த மீனுக்கே அது டிஃப்ரெண்ட் ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அதுவும் இந்த கவலை மீனை அப்போ பார்க்கத்தான் அப்படி ரொம்ப சீப்பாக இருக்கிற மீன் நிறையா கொடுப்பாங்க அந்த மீனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புல ஸோ அதை மாதிரி நிறையா ஒரு வாங்கிட்டு வந்தாச்சு இதை கழுவுறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மேலே அந்த ஒரு மாதிரி செதில் மாதிரி இருக்கும் அதை லைட்டாக இப்படி சொரண்னாலே அது வந்து போயிடும் இந்த மாதிரி நல்லா சுரண்டிட்டு அந்த தலையை அடைய பிச்சுட்டு அப்படியே லைட்டாக இப்படி வழித்து வந்தாலே போதும் அது கீழே இருக்கிற அப்படியே அந்த குடல் எல்லாமே சரருன்னு வந்துடும் பெருசாக இதுக்கு ரொம்ப மெனக்கிடணுன்னு அவசியம் இல்லை என்ன ஒன்று குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நிறையா இருக்கும் அது டைம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் அதை ஃபுல்லுத்தையும் க்ளீன் பண்ணி முடிக்கணும் ஸோ சைடில் இருக்கிற அந்த ரக்கை அந்த ரெண்டு சைடு இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் அது கூட அதையும் அப்படியே கிளீ கட் பண்ணிவிட்டு சீசராவில் வாலியும் அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா இதை நல்லா அலசிட்டு ஒரு மூணு நாலு தடவை நல்லா அலசி எடுத்தோம்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும் அது கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் உப்பு போட்டு இப்படி இந்த மாதிரி பரட்டிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த கவுச்ச ஸ்மெல்லு இதில் வரவே வராது ஸோ இப்படி தான் இருக்குது மீன் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக இருக்குது இப்போ அடுத்தது நம்ம சமைக்கலாம் சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கடாயில் நல்லெண்ணெய் விட்டுடணும் நல்லெண்ணெய் விட்டு நல்லா கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறமேட்டால் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு வெந்தயம் பூ கூட சேர்த்து போட்டிருக்கேன் ஒன்றும் அதிகமாக அரைச்ச வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் வெங்காயத்தை இதையும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் மேலே எண்ணெய் வர்ற அளவுக்கு ஒன்ஸ் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி அரைச்ச தக்காளியும் அதோடு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கிட்டே தக்காளி சாஸும் சேர்த்துக்கிட்டு நம்ம சேர்க்குற எல்லா தூளையும் இதோட சேர்த்துக்கணும் இல்லை மஞ்சள் தூள் தனி குழம்புத்தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகத்தூளும் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஒரு கையளவுக்கு புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு தண்ணியில் அதுக்கப்புறம் இதோட ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம் வச்சுடுங்க அப்போ எண்ணெய் ஃபுல்லும் அப்படி மேலாக்க வந்துருக்கும் அந்த டைமில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற இந்த மீனை வந்து அப்படி கொத்து கொத்தாக உள்ளே போட்டு விடுங்க போட்டுட்டு வெறும் ஒரு பத்து நிமிஷம் தாங்க கரெக்டாக அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் அதை குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதில் தேங்காய் கூட அரைச்சி விடலாம் ஆனால் இந்த மீனை சாதாரணமாக வெறும் ஒரு புளி குழம்பாட்டும் அப்படி கரைச்சிட்டு இந்த மீனை மட்டும் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா கடைசியாக மாங்காய் இருந்ததுன்னா கூட அதோ இன்னும் நல்ல டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான ஒரு கவலை மீன் குழம்பு இங்கே இது வந்து சர்தின்னு சொல்லுவாங்க இதை நம்மளோட தென இட்லி இது இந்த இட்லி ரெசிப்பியோட நம்ம அதுவும் மீன் குழம்பு மட்டும் பார்த்தீங்கன்னா செஞ்சு முடித்த உடனே சாப்பிடாமல் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரைஸ்லேயோ இல்லை இட்லிலேயோ அதுவும் இட்லிக்கெலாம் வந்து அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் ரெஜிஸ் குக்கிங் தேங்க் யூ பபாய்